இப்பொழுது உங்கள் சரீரத்திலே வேறொரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது வந்து இந்த இயற்கை பிரமாணம். அது அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கும்னார்ல. இப்போ நீங்கள் யார் பிள்ளையாக பிறந்துட்டீங்க? இயேசுனார் பிள்ளையானனால நீங்கள் சந்தேகமே பட வேணாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கேரக்டரு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு தான் ஆகும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அது ஒரு பிரமாணம். அது உங்கள்கிட்ட வேலை பார்க்கத்தான் செய்யும். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் உங்களுக்குள்ளே அது வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறது. மனதின் பிரமாணம், வேறொரு பிரமாணம், பாவ பிரமாணம், ஆவியின் பிரமாணம், மரணத்தின் பிரமாணம், வழக்கமாக பேசுகிற நியாய பிரமாணம், சரியா? இதுக்கப்புறம் என்ன பிரமாணம் இருக்குது? விசுவாச பிரமாணம். பிரமாணம் கலாத்தியரில் வருது, 7 விசுவாச பிரமாணம். சுயாதீன பிரமாணம் ஒரு பிரமாணம் எங்கே வருது? யாக்கூபில் வருது. சுயாதீன பிரமாணம், அன்பின் பிரமாணம், ராஜரீக பிரமாணமாகி அன்பின் பிரமாணம் எங்கே வருது? பேதுருவில் வருதுன்னு நினைக்கிறேன், 9, சரியா? இது போக இயற்கை பிரமாணம் ஒரு பிரமாணம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் சொல்கிறார். அது அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கும். சிலுவைக்கு முன்னாடி மாம்பழத்தை மாங்கொட்டையை போட்டால் என்ன வருது சொல்லுங்கள்? மாம்பழம் வருது. சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்ட்டார். இப்போ புதிய ஏற்பாட்டில் மாங்கொட்டையை போட்டால் அப்பவும் மாம்பழம் தான் வருது. என்ன சார் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னாரு? இவர் முடித்தது வேறு பிரமாணம். இந்த இயற்கை பிரமாணம் இருப்பார், விதைப்பு அறுப்பு, இது வந்து பூமி இருக்கிற வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த பிரமாணம் இன்னும் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. இது இந்த பிரமாணத்துக்கு பேர் இயற்கை பிரமாணம். இந்த இயற்கை பிரமாணம் என்னென்னா, நீங்கள் யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறீங்களோ அவங்களோட சீடு உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் புலிக்கு பிறந்தால் புலிக்குட்டி, சிங்கத்துக்கு பிறந்தால் சிங்கக்குட்டி, கழுதைக்கு பிறந்தால் கழுதைக்குட்டி வந்து மாம்பழத்து வந்து மாம்பழம் தான் தரும். 6000 வருஷம் ஆனாலும் மாவதை மாம்பழம் தான் தருது. இது வந்து ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பிரமாணம். ஆமாம், இந்த வேறொரு பிரமாணம் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பிரமாணம் தான். கைத்தட்டும் ஒரு தடவை அவருக்கு. ஆமேன். என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் நான் கிரியை செய்ய காண்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுவோம். அந்த வேறொரு பிரமாணம் என்ன தெரியுமா? இவன் வந்து ஆதாமுக்கு பிள்ளையான பிறகு அந்த சீடு என்ன செய்யுச்சு? ஆதாமோட சீடு வேலை பார்க்குது. ஆனால் இவன் மனசு நல்லது செய்யணும் நினச்சாலும் இவன் சரீரத்தில் ஆதாமுடைய அந்த பிரமாணம், ஆதாம் கரெக்டாக பார்த்தான் என்ன வந்து விதையை வந்து விழுகுதோ அதுதான் வளரும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த பிரமாணம் தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னா நம்ம இந்த பிரமாணத்தின் வழியாகத்தான் இவனுக்குள்ளாக இவன் சந்ததிக்குள்ளாக பெருக வேண்டும் சொல்லி அவனுக்குள்ளாய் வந்து அவன் சந்ததி முழுவதிலும் பாவத்தை மிக்ஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் இந்த பூமியில் யார் பிறந்தாலும் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அவன் சரீரத்தில் வேறு பிரமாணம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். என்ன பிரமாணம்? அது வந்து இயற்கையின் பிரமாணம். சந்ததி சந்ததியாக வருகிற அந்த எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியம் உள்ளே வரும்ன்றது. இப்போ இயேசு வந்த பிறகும் இந்த பிரமாணத்தை தான் கையில் எடுக்கிறார். எது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ எந்த பிரமாணத்தின் வழியாக பிசாசு உள்ளே வந்து அவனுடைய சந்ததியை ஆளுகை செய்தானோ அதே பிரமாணத்தின் வழியாக இயேசு வந்து என்னையும் என் சந்ததியையும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுது உங்கள் சரீரத்திலே வேறொரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது வந்து இந்த இயற்கை பிரமாணம். அது அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கும்னார்ல. இப்போ நீங்கள் யார் பிள்ளையாக பிறந்துட்டீங்க? இயேசுனார் பிள்ளையானனால நீங்கள் சந்தேகமே பட வேணாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கேரக்டரு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு தான் ஆகும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அது ஒரு பிரமாணம். அது உங்கள்கிட்ட வேலை பார்க்கத்தான் செய்யும். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் உங்களுக்குள்ளே அது வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறது.